நாகர்கோவில் தலைமை தபால் நிலையத்தை பார்சலில் வெடிகுண்டு அனுப்பி தகர்க்கப் போவதாக மிரட்டல் கடிதம் அனுப்பிய நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். அல்கொய்தா அன்சாரி அமைப்பு என்ற பெயரில் கதை கட்டிய நபர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தலைமை தபால் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த தபால் நிலையத்திற்கு மர்ம நபர் ஒருவரிடமிருந்து கடிதம் வந்துள்ளது. அதில் 11ஆம் தேதி தபால் நிலையத்திற்கு வெடிகுண்டு நிரப்பிய பார்சலை அனுப்பி தபால் நிலையத்தை தகர்த்து சின்னாபின்னமாக்கப் போவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. எனவே உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், காவல்துறைக்கு தகவல் அளித்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என தெராவட்டாக கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தின் முடிவில் அல்கொய்தா அன்சாரி அமைப்பு என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் தபால் துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் வடசேரி போலீசாருக்கும் தகவல் அளித்தனர். போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் கருவி ஆகியவற்றுடன் விரைந்து சென்று தபால் நிலைய அலுவலகத்தின் பல்வேறு இடங்களில் சோதனையிட்டனர். தபால் நிலையத்திற்கு வந்திருந்த பார்சல்கள் அனைத்தையும் தனித்தனியாக சோதனையிட்டனர். அதில் வெடிகுண்டு எதுவும் இல்லாததால் போலி மிரட்டல் கடிதமாக இருக்கலாம் என்று சந்தேகமடைந்த போலீசார் மிரட்டல் கடிதத்தை அனுப்பியது யார் என்பது குறித்து விசாரிக்க ஆரம்பித்தனர். அந்த கடிதத்தில் வடிவீஸ்வரம் தபால் நிலையத்தின் அஞ்சலக முத்திரை வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதன் மூலம் அந்த கடிதம் அங்கிருந்துதான் டெலிவரி செய்யப்பட்டிருக்கிறது என தெரிய வந்தது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சம்பந்தப்பட்ட மிரட்டல் கடிதத்தை எழுதிய நபரின் அடையாளம் தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்ததில் கடிதத்தை எழுதிய நபர் தபால் நிலையத்தில் தற்காலிக பணியாளராக வேலை பார்த்து வந்த 46 வயதான அசோக் குமார் என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது தன்னை நிரந்தர பணியாளராக நியமிக்குமாறு விடுத்த கோரிக்கையை நிராகரித்ததால் விரக்தியில் தபால் நிலையத்தை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக கடிதம் எழுதி அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். அதென்ன அல்கொய்தா அன்சாரி அமைப்பு என போலீசார் கேட்ட கேள்விக்கு அந்த சமயத்தில் தோன்றிய பெயரை கடிதத்தில் எழுதியதாக தெரிவித்துள்ளார். அசோக்குமாரை கைது செய்த வடசேரி போலீசார் தொடர்ந்து அவரை சிறையில் அடைத்தனர்.